எனக்கு குடியுரிமை சட்டத்தை வந்து அது ஏன் வந்து அது எதிர்க்கிறேன்னா வச்சுக்கலாம், நமக்கு அது வந்து தேவையில்லாத விஷயம். அது திரும்ப வலியுறுத்தி எல்லாமே நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. திரும்ப அவங்க வந்து நல்ல கட்டத்தில் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் கேட்டால் அவங்க போராட்டம் பண்ணுறாங்கும்போது கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும். ஏன்னா தமிழகத்துக்கு என்ன தேவை அதை தான் அவங்க சொல்லிச்சுருக்காங்க. அதனால் அவங்களுடைய வழியில் நானும் அது வேணாம் தான் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயம். அது பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நேற்று நடந்த விஜய் வீட்டில் ரயில் கூட அப்படி தான் போயிட்டு. அதனால் என்னோடய கருத்து அதான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அவங்க தமிழ்நாட்டுக்கு எல்லாமே வந்து எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ அதை தான் தெரிவிச்சிருக்காங்க மத்தியில் இருக்கிறாங்க. அதனால் குடியுரிமை சட்டம்ன்றது வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்று கண்டிப்பாக என்னோட நமக்கு என்ன தமிழகத்துக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஜல்லிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணியும் கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க மறுபடியும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க மத்தியிலேருந்து. வேலை எப்போ எங்கே சார் இருக்குது? இல்லையே கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வயசு அதிகம் வேலை இல்லையே இருக்குது. வேலை இல்லாமல் நான் கவர்மெண்ட் வேலை எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதுக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு எவ்வளோ இன்ட்ரி ஒரு இன்ட்ரி கூட வந்தது கிடையாது. நான் ப்ரைவேட்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த ஆட்சி என்ன எப்படி எனக்கு தெரியல. போராட்டம் மட்டும் தான் கிடைக்கும், போராட்டம் கிடையாது. போராட்டம் கிடைக்கும்.